விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. திரும்பி வரல, ஒருவேளை அவன் திரும்ப பணம் கேட்பானோ? சித்தப்ப என்ன ஜெயில போட்டுருவானோ? போச்சு போச்சு, எனக்கு பைத்தியம் பிடிக்குது, பைத்தியம் பிடிக்குது, பைத்தியம் பிடிக்குது, போச்சு, எல்லாம் போச்சு, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இனிமே எனக்கு வாழ்க்கை இருக்கலாம் அழிஞ்சு போச்சு. அம்மா பாரு, நான் உன்கிட்ட சொன்ன இவன் நடவடிக்கை சரியில்லைன்னு. சித்தப்பா விசாரிச்சுட்டு போனதுக்கு பின்னாடி இப்படி ஆயிடுறானா என்னமா அர்த்தம்? சித்தப்பா சொன்னது ஒருவேளை இவனாதான் இருக்குமோ? கடவுளே, எனக்கும் வர வர சந்தேகமா தான் இருக்கு. கொஞ்சம் இரு, என்னன்னு விசாரிப்போம். டேய், எப்பமா வந்தீங்க? நீ அழுதுகிட்டு இருந்த பாரு, அப்பவே வந்துட்டோம்டா. சுமதி சொல்லும் போது நான் நம்பல, ஆனா இப்ப நம்புறேன். சுமதி சொல்லுவா? சுமதி என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? அதான் வாட இங்க வரைக்கும் வீசுதே. பா, நான் வேற தனியா சொல்லணுமா? டெய்லி சரக்கு அடிச்சிட்டு வரான், குடி போத மீட்பு மையத்துக்கு கூட்டிட்டு போனன்னு சொன்னேன். அவங்க கை எப்படி நடுங்க? என்ன கை நடுங்குது சொல்லுடா. அது என்னோட சூழ்நிலை, லைட்டா குடிச்சிட்டேன், அது என்னோட கவலை. அதெல்லாம் நீங்க யாரும் கண்டுக்காதீங்க, உங்க வேலையை போய் பாருங்க. இத பாருறா, எல்லாரும் சொல்ற மாதிரி நீ சொல்லிக்கிட்டு தெரியாதரா? உண்மையை சொல்லு, நீ வர வர ஆளே மாறி போயிட்ட. உன் நடவடிக்கை சுத்தமா மாறி போச்சு. ஏண்டா மறுபடியும் நீ தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, அத்தை என்ன மாப்பிளைய மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் பாட்டுக்கு உண்மையை சொல்லிட்டானா நம்ம பிசினஸ் போயிருமே. விடக்கூடாது. என்ன மாப்பிள திரும்பவும் தண்ணி அடிக்கிறாரா? மாப்பிள்ள நாம வரப்போ என்ன சொன்னாரு? இனிமே எனக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கா? எல்லாமே அவிஞ்சு போச்சுன்னு அழுதாருல. உங்களுக்கு புரியலையா அத்த? மாப்பிளைக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு அத்த. இல்ல மாப்பிள்ள, அப்படியா கண்ணா? இத அம்மா கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்னடா தயக்கம்? அதை எப்படி அத்த ஓபனா சொல்லுவாரு? நம்ம தான் புரிஞ்சுக்கணும். தனியா புலம்புறாரு, அப்பப்ப தண்ணி அடிக்கிறாரு, மல்லாக்க படுத்துட்டு விட்டதே பாக்குறாரு. ஏழுக்கு எழுத வயசாச்சு. மாப்பிள வயசுல இருக்கிறவங்களுடைய பசங்களை எட்டாம் கிளாஸ் படிக்கிறாங்க. முதல்ல மாப்பிளைக்கு ஒரு பொண்ணை பாருங்க அத்த. நானும் எத்தனை நாள் தான் உங்க ரெண்டு பேரோட சமையலை மாத்தி மாத்தி சாப்பிடுறது? ஆமாமா கண்ணனாவா நம்மள கேட்க போறான்? நம்ம தான் பார்த்து ஏதாவது பண்ணி வைக்கணும். அப்பாவது திருந்துறானு பாக்கலாம். இது எனக்கு தோணவே இல்ல பத்தியா? இருடா, சீக்கிரமா உன்னை ஒருத்திக்கிட்ட மாட்டி விடுறேன். போ போடி. இந்த யோசனை எனக்கு இல்லாமலே போச்சு. சீக்கிரமா உனக்கு ஒரு கால் கட்டு போடணும். முதல்ல போடுவேன் போடுவேன்.
நிறைய காப்பி இருக்குன்னு சொன்னானே, சித்தப்பா வேற சபதம் போட்டுட்டு போனாரு. ஒருவேளை வீடியோ எல்லாத்தையும் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா. திரும்ப கூப்பிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ திரும்பி திரும்ப பைத்தியக்காரன் பாரு. கண்ணன் சார், நீங்க லாரி அனுப்பின முயற்சி தான் தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்ப நீங்களே நேர்ல வந்து என்ன காரை ஏத்தி கொள்ள போறீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும் கண்ணன் சார். ஏற்கனவே துப்பாக்கி நிட்டுனதுக்கு 25 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டேன். இப்ப லாரி அது கொஞ்சம் பெரிய ஐட்டம், அதனால நிறைய கதை சொல்லி போர் அடிக்க விரும்பல. இன்னும் 3 நாள் கழிச்சு அதே நேரம் அதே இடம், ஆனா பணம் மட்டும் கொஞ்சம் அதிகம். 50 லட்சம் ரெடி பண்ணிடுங்க கண்ணன் சார். 50 லட்சமா? 50 லட்சம்? எந்த வம்பும் வேண்டாம். வண்டியை தள்ளுங்க, போலாம். வண்டியை தள்ளுங்க சொல்றேன்ல, போங்க. நில்லுங்க. வீட்டுக்கு வந்து வீரா வேசமா சபதம் போட்டவ ஏன் இப்ப தலையை குனிஞ்சுக்கிட்டு பமையிட்டு போற? நின்னு அழகா 4 வார்த்தை பேசிட்டு போறது? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, கடை போட நேரமாச்சு, அதான் போறோம். வாங்க, சீக்கிரமா போய் கடையை போட்டு லட்சக்கணக்கில் பிசினஸ் பண்ண போறீங்களா என்ன? இல்ல 10 நிமிஷம் லேட்டா போனா கோடி கணக்குல உங்களுக்கு லாஸ் ஆக போகுதா? ஏன் ஈஸ்வரி, நாங்க உங்ககிட்ட வம்புக்கு வந்தோமா? ஏன் தேவையில்லாம ரோட்ல போறவங்கள சீண்டிட்டு இருக்க? எங்க உமாங்க? இல்ல, சேட்டு உங்க வீட்டுக்கு வந்து என்னமோ மிரட்டிட்டு போனதா கேள்விப்பட்டேன். அதான் சும்மா விசாரிக்கலாமேன்னு வந்தேன். இந்த அயன் வண்டிய வச்சுக்கிட்டு எப்படி உமா நீ 2 கோடி ரூபாய் கடனை கட்ட போற? அதுக்கு வட்டியே மாசம் 2 லட்சமாமே. அங்க நிக்கிறது உமா டிரான்ஸ்போர்ட் வச்சிருந்த கிருஷ்ணன் சார் தானே? ஆமாங்க. இதுல என்ன மிஞ்சி போனா மாசம் ஒரு 10,000 ரூபாய் வருமா? மீதி பணத்துக்கு என்ன பிச்சை எடுப்பீங்களா? ஈஸ்வரி, வார்த்தையை விடாத. அது எங்க கஷ்டம், அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இல்ல, என்கிட்ட வந்து அப்படி ஒரு சவால் விட்டுட்டு போனியே, அதான் நீ எப்படி சவால்ல ஜெயிப்பன்னு கொஞ்சம் கவலைப்பட்ட அவ்வளவுதான். இந்த வண்டிய வச்சு துவச்சு அயன் பண்ணி கடனை கட்டி நாங்க இருக்கிற உன் வீட்டை மீட்டு சொத்தெல்லாம் திருப்பி வாங்கி, அப்பப்பா சொல்றப்ப எனக்கே கண்ணை கட்டுதே. இதெல்லாம் நடந்துரும் நம்பிக்கிட்டு இருக்கிற உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. சரி, எப்படியோ கேட்டு போங்க. எனக்கு எதுக்கு உங்க பொல்லாப்பு? இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல, காப்பாத்துன்னு நீங்க 2 பேரும் என் கால வந்து விழுங்க. கஷ்டம் இல்லாம பொழைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்.
அதுக்கு நீ முதல்ல சொன்னியே பிச்சை, அதையே எடுத்துட்டு போயிடுவோம். போ. இன்னும் உங்களுக்கு திமிரு குறையில, இப்படியே இருந்தா கடைசியில அதான் நடக்கும். அதையும் பார்க்கத்தானே போறேன். நீங்க வாங்க போலாம். அல்ல, ஏன் அந்த லேடி அவங்கள இந்த மாதிரி பேசிட்டு போறாங்க? எனக்கும் அது அங்க தெரியல. அவங்க இருந்த வீட்டை விட்டு போயிட்டுதான் கேள்விப்பட்டேன். ஆனா ஏன் இந்த லேடி இப்படி திட்டிட்டு போறாங்கன்னு தெரியலையே. கேள்விப்பட்டேன். இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. அதுவும் யாரோ ஒருத்தர் உங்களை இந்த மாதிரி திட்டிட்டு போறது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்னாச்சு உமா, ஏன் இப்படி அயன் வண்டி தள்ளிட்டு இருக்கீங்க? எல்லாம் எங்க கைய விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த தொழில் தான் எங்களை காப்பாத்திட்டு இருக்கு. அது சரி உமா, ஏன் அவங்க அப்படி பேசிட்டு போறாங்க? அவங்க யாரு? ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை அவ்வளவுதான். பழைய பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு திட்டிட்டு போறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அவங்க திட்டினத பார்த்தா சாதாரணமா தெரியலையே உமா. நாங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இந்த அயன் கடைய வச்சுக்கிட்டு எப்படி 2 கோடி ரூபாய் கடன் அடிச்சு வீட்டை மீட்க முடியும்? அது வந்து நேர்மையா கடுமையா உழைச்சா கடனை கட்டிட முடியுங்கிற நம்பிக்கையில தான் அப்படி ஒரு சவால் விட்டேன். ஏன் கட்ட முடியாதா என்ன? எந்த காலத்துல உமா இருக்கீங்க? இப்படி ஒரு வண்டி போட்டா அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கலாம். அது வீட்டு செலவுக்கே சரியா போயிடும். அப்புறம் எப்படி? நல்ல கேள்வி சார். நானும் அடிக்கடி உமா கிட்ட இதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பேச்ச அவ கேட்க மாட்டா. சரி, அவளோட நம்பிக்கையை எதுக்காக கெடுக்கணும்னு நானும் பேசாம விட்டுறது. அமுதா, நம்ம ஹாஸ்பிடல்ல லாண்டரி தானே பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. அத நாம ஏன் இவங்க கிட்ட கொடுக்க கூடாது? நானும் அததாங்க நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க. எங்க ஹாஸ்பிடல்ல இருக்கிற பெரிய பிரச்சனை லாண்டரி தான். இப்ப இருக்கிற டிரை வாஷ் கான்ட்ராக்டர் பெரிய லெவல்ல பண்றவரு. நிறைய இடத்துல பண்றதுனால அவரால் சரியான டயத்துக்கு துணியை கொடுக்க முடியல. அநியாயத்துக்கு இழுத்து அடிக்கிறாரு. அதனால லாண்டரி கான்ட்ராக்ட மாத்திரத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப உங்களை பார்த்தப்போ ஏன் அந்த கான்ட்ராக்ட உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு தோணுது? நிஜமாவா சொல்றீங்க? கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நாங்க கண்டிப்பா செய்யறோம், நம்பி கொடுங்க. உங்களுக்கு கொடுக்கறதுல உங்களை விட எங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் உமா. நீங்க நல்லா வாழ்ந்தப்ப எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணிருக்கீங்க. இப்ப உங்களுக்காக நாங்க செய்யற உதவியா நினைச்சுக்கோங்களேன். இல்ல இல்ல, அப்படி சொன்னா கூட தப்பாயிடும். நீங்க மேல வர்றதுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பா நினைச்சுக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய உதவி. நிச்சயமா கடைசி வரைக்கும் உங்களை நாங்க மறக்க மாட்டோம். சார், பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க. என் வைஃப் சொன்ன மாதிரி இது ஒரு வாய்ப்பா நினைச்சுக்கங்க. இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. பழைய கான்ட்ராக்டர் கிட்ட பேசணும், மத்த பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எங்க ஹாஸ்பிட்டல்ல இனிமே நீங்க தான் வாஷிங் கான்ட்ராக்டர். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. நாங்க இன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கு வந்துறோம். சரி உமா, நாங்க கிளம்புறோம். டாக்டர், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க ஆர்த்தோ டாக்டர் தானே? ஆமா சார். அதுல ஏதாவது சந்தேகமா? இல்ல, டிவில நேத்து ஒரு ப்ரோகிராம் பார்த்தோம், அத பத்தி கொஞ்சம் விசாரிக்கலாமே. அப்படியா? என்ன விசாரிக்கணும்? கழுத்தை திருப்பினாலோ இருக்க நெரிச்சாலோ இந்த கழுத்தெலும்பு உடஞ்சிருமா டாக்டர்? அது எப்படி உடையும்? கழுத்து எலும்பு மத்த எலும்பு மாதிரி ஸ்ட்ராங் ஆனதுதான். ஒரு குழந்தை கழுத்தை வேணா அப்படி இப்படி திருப்பினா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு ஆளை இன்னொரு ஆளு பலமா மிதிச்சாலோ அழுத்தி தாக்குனாலோ தான் கழுத்தெலும்பு உடையும். அப்போ ஒரு 50-60 வயசு ஆளோட கழுத்தெலும்பு உடையணும்னா அழுத்தி மிதிச்சிருக்கணுமா? நிச்சயமா. அழுத்தி கழுத்துல, அதுவும் ரொம்ப நேரமா மிதிச்சிருந்தாதான் கழுத்தெலும்பு உடையும். இல்ல ஏதாவது ஒரு இரும்பு கம்பி எடுத்து பலமா அடிக்கணும். சாதாரணமா கழுத்தை நெரிச்செல்லாம் கழுத்தெலும்ப உடைக்க முடியாது. இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? அது இல்ல, எங்க ஐயோவனனு தெரியும்ல, எங்க கூடவே இருப்பாரே. ஆமா தெரியும். அவர கூட உங்க பையன் தான் கொலை பண்ணிட்டான்னு நியூஸ்லாம் போட்டாங்களே, அத பார்த்ததும் ஷாக்கிங்கா இருந்தது. அவரு எங்க பையன் கொலை பண்ணல டாக்டர். அவன் கழுத்தை பிடிக்க மட்டும்தான் செஞ்சான். ஆனா ஐயோவனு கழுத்தெலும்பு உடைஞ்சு இறந்ததா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ நீங்க சொல்றப்பதான் என் பையன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சதுனால அந்த மரணம் நடக்க வாய்ப்பில்லைன்னு தெரியுது. இத வச்சு
எங்க பையனை வெளியே கொண்டு வர முடியுமான்னு தான் கேட்டோம் டாக்டர். அப்படியா? கண்டிப்பா செய்யலாமே. இது சம்பந்தமா ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட வந்து கேளுங்க. தேங்க்யூ டாக்டர், இது போதும். இதை வச்சு நாங்க எப்படியாவது எங்க மகனை வெளியே கொண்டு வந்துருவோம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சரி சார், நாங்க வரோம், நேராச்சு. சரி டாக்டர், இன்னைக்கே ஹாஸ்பிடல் வந்து பாருங்க. சரி சரி, கண்டிப்பா வந்து பாக்குறோம். ரொம்ப நன்றி. இருக்கட்டும், நான் ஹாஸ்பிடல்ல வந்து உன்ன பாக்குறேன். சரி வரோம், போயிட்டு வரோம், வாங்க. பாத்தீங்களா, ஈஸ்வரி நம்மள திட்டிட்டு போனாலும் இன்னைக்கு ரெண்டு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஆமா, சரி போலாவா. பிரபா, இந்த காஃபி. ஏன் காலையில இப்படி மூட் அவுட்டா இருக்க? நைட்டு நடராஜ் மாமா பேசிட்டு போனது நினைச்சு வருத்தப்படுறியா? ஆமா நந்தினி, எனக்கு அவன் சொல்லிட்டு போனதுல இருந்து ரொம்ப குழப்பமா இருக்கு. சரவணன் சொல்றதை கேக்குறதா இல்ல நடராஜ் சொல்றது கேக்குறதானே தெரியல. அவங்க ரெண்டு பேர் சொல்றதையும் கேக்குறத விட உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளு, அதுதான் சரியான முடிவா இருக்கும். ஆமா சரிதான், நடராஜ் சொல்றப்ப அதுல நியாயம் இருந்த மாதிரி தெரிஞ்சது, அதனாலதான் என்னால பதில் பேச முடியல. நான் உங்க அம்மா அப்பா பக்கம் பரிஞ்செல்லாம் பேசல, அவங்க பண்ணது எல்லாமே பெரிய தப்புதான். ஆனாலும் இவ்வளவு தூரம் உங்களை பெத்து வளர்த்து ஒரு நிலைமையில வச்சதுக்காகவாது அவங்க மேல கொஞ்சம் கோவப்படாம பாத்துக்கோங்கன்னு தான் சொல்றேன். அதனாலதான் நீ அவங்க கிட்ட நல்லா பேசினப்ப கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நடராஜ் மாமா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் நினைச்சதும் தப்புன்னு தோணுது. பெத்து வளர்த்தாங்க பெத்து வளர்த்தாங்கன்றியா? என்ன பெத்து வளர்த்தாங்க? இதே காரணத்தை எல்லாரும் சொல்லி சொல்லிதான் அவங்க ரொம்ப ஆடிட்டு இருக்காங்க. சரி, கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அதுக்காக அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை பொறுத்துட்டு போயிடணுமா? நான் முடிவு பண்ணிட்டேன் நந்தினி, இனிமே நான் அவங்கள்ட்ட பேச போறதில்ல. சரவணன் சொன்னதை கேட்டு கொஞ்சம் மனசு தடுமாறிச்சுதான், ஆனா இனிமே அப்படி ஆகாது. அவனா டாக்டர் சொன்னதை பிரபா கிட்ட சொல்லி பாக்கட்டுமாங்க, அவன் போய் என்ன ஏதுன்னு கேப்பான்ல. ஆமாம்மா, நானும் அதை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டா மத்ததெல்லாம் அவன் பாத்துக்குவான். ஆமாங்க, நான் தான் பாண்டமா சரவண மேல பழிய சுமத்திட்டேன். நீ போன் பண்ணி பேசுறீ, ஏன்னா நான் பேசினா அவன் போனை எடுக்க மாட்டான், கோவப்படுவான். நீ எங்க, நீங்க என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? பிரபாக்கு உங்க மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சுங்க, நான் பேசுறேன், நீங்களும் பேசுங்க. என்ன விட டாக்டர் சொன்னத புரியற மாதிரி நீங்க தான் சொல்வீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விஷயத்தை சொல்லு, இதுல ஏதோ சதி இருக்குன்றதையும் சொல்லு, மத்ததெல்லாம் அவனே புரிஞ்சுப்பான். யாரு? என்ன ரிங் போகுது? யாரு? அம்மா தான் பண்றாங்க. என்னாச்சு? எடுக்கல, போய்கிட்டே இருக்கு. என்னங்க, போனே எடுக்க மாட்டேங்கிறா, ரிங் போய் கட் ஆயிடுச்சு. அப்படியா? அது போன் எங்கயாவது வச்சிருப்பான், அதான் போன் எடுக்கல. மறுபடியும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண. எனக்கு சரவண கேஸ் உடைச்சு அவனை வெளியே கொண்டு வரணும், அது மட்டும் தான் மனசுல ஓடிட்டு இருக்கு நந்தினி. மத்ததுக்கெல்லாம் இப்ப நேரமும் இல்ல, மனசும் இல்ல. எடுக்கலங்க. அப்பா தானே அவன் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமே.
சரவணனை வெளியில கொண்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்தி சரவண குற்றவாளி இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. உங்களாலதான் அவன் இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சான். அவன் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு நான் கேட்கணும் நந்தினி. இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும், நடத்தி காட்டுவேன். இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.